பகுதி இரண்டு. பாரதமெனும் நெடுமரம். நைமிஷாரண்ய வாசிகளான முனிபுங்கவர்களுக்கு சூத பௌராணிகர் மகாபாரதம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஜடாமுடியும் காவி வஸ்திரமும் அணிந்திருந்த முனிவர்கள் கோஷ்டி கர்மஸ்ரத்தையாக ஒரு வேள்வியைப் போல பாரதம் கேட்க தயாரானார்கள். நெடும் மரத்தின் அடியில் அவர்களுக்கிடையே உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருந்த சூதர், முனி சிரேஷ்டர்களே, இந்த காவியத்தை துவைப்பாயன ரிஷி இயற்றுவதற்கு முன்னர் ஆசி வழங்க காட்சி கொடுத்த பிரம்மதேவர் சொன்னதை இங்கே உங்களுக்கு சொல்லி பூரணமாக பாரதம் சொல்லப் போகிறேன் என்று கண்களை மூடி ஆரம்பித்தார். கிருஷ்ண துவைப்பாயனரே, நீவீர் அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற பேறுகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லி சூரியனைப் போல சுடர்விடும் ஒளி வீசும் பாரதத்தினால் இம்மானுட ஜென்மம் எடுத்தவர்களின் அஞ்ஞான இருளை போக்கிவிட்டீர் என்றார். வியாசர் கைகூப்பி தலைக்குனிந்து நின்று அருளை பெற்றார். இந்த வாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ரிஷிகள் மனம் கசிந்தார்கள். சூதரே, பிரம்மதேவன் இவ்வாறாக கிருஷ்ணத்வைப்பாயனரை பாராட்டினார் என்பதை கேட்கும் போதே எங்களுக்குள் ஒரு பெருமிதமும் இந்த பாரதத்தை அதிசீக்கிரம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் ஊறுகிறது. தங்கு தடையில்லாத வெள்ளம் போல நீவீர் பொழிய வேண்டும். அந்த கதாரசத்தில் நாங்கள் எங்களை மறந்து உருக வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். பிரம்மா பாரதத்தை ஒரு மரத்திற்கு ஒப்பாக கூறி அதன் பருவங்களை அதோடு அழகாக சேர்த்தார். பாரதம் என்பது கிளைகள் விரிந்த ஓர் நெடுந்துயர்ந்த மரம். அதற்கு அனுக்கிரமணிகா பருவம் விதை, பௌலோமம், ஆஸ்தீகம் என்கிற பருவங்கள் வேர்கள், சம்பவ பருவம் பருத்த அடிமரம், பட்சிகள் தங்குவது சபா பருவத்திலே, வனப்பருவம் மரத்தின் சிறு கிளை, விராட பருவமும் உத்தியோக பருவமும் சாரம், பீஷ்ம பருவம் பெரும் கிளை, துரோண பருவம் இலைகள், கர்ண பருவம் வெண்மையான புஷ்பம், சல்லிய பருவம் வாசம் வீசும் மனம், ஸ்திரீ பருவமும் ஐஷீக பருவமும் நுனி, சாந்தி பருவம் பெரும் பழம், அஸ்வமேத பருவம் அமிர்தம் போன்ற பழரசம், ஆசிரமவாச பருவம் பறவைகள் தங்குமிடம், மௌசல பருவம் பறவைகள் எழுப்பும் ஒலி, சிஷ்டர்கள் இம்மரத்தின் பறவைகள். அந்த நைமிஷாரண்ய காடு முழுவதும் பாரதம் போல காட்சியளித்தது. ஒவ்வொரு மரத்தின் கிளை, பூ, காய், கனிகளில் பருவங்கள் முளைத்து தொங்குவது போல முனிவர்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள். வைப்பாயன மகரிஷியான வியாசர் இந்த பாரதத்தை முதலில் தனது புத்திரர் சுகபிரம்மத்திற்கு கற்பித்தார். அது மொத்தம் 60 லட்சம் கிரந்தங்கள். அதில் 30 லட்சம் கிரந்தங்கள் தேவலோகத்திலேயே நின்றது. அதை தேவர்களுக்கு நாரதர் உபன்யாசம் செய்தார். 15 லட்சம் கிரந்தங்கள் பிதர்லோகத்தில் தங்கியது. அசிதரும் அவரது தந்தையான தேவலர் மகரிஷியும் உபன்யாசம் செய்தார்கள். 14 லட்சம் கிரந்தங்கள் இராட்சசர்கள் மற்றும் யக்ஷர்களிடத்திலும் கிடைத்தது. இவர்களுக்கு சுகர் மகரிஷி அருளினார். எஞ்சிய 1 லட்சம் கிரந்தங்கள் மட்டும் மானுடர்களுக்கு பூஜிக்க பூலோகத்தில் கிடைத்தது. இதை ஜனமேஜயனுக்கு வியாசரின் சிஷ்யரான வைஷம்பாயன ரிஷி கற்றுக் கொடுத்தார். திருதராஷ்டிரனை வேறாக கொண்ட கௌரவ வம்சத்தில் துரியோதனன் கோப உருகொண்ட மகாவிருக்ஷம். அவனை தந்தை பாசத்தால் தூக்கி பிடித்ததால் திருதராஷ்டிரன் வேறானான். சிநேகிதம் பாராட்டி அவனுடைய எல்லா துஷ்டத்தனத்துக்கும் துணை போனதால் கர்ணன் அடிமரமானான். துர்போதனைகளை கொடுத்து அவனை பிரம்மாண்டமாக விரியச் செய்த கிளையானான் சகுனி. துச்சாதனன் புஷ்பமும் கனியுமானான். தர்ம தேவதையின் அம்சமான யுதிஷ்டிரர் பாண்டவர்களுக்கு தர்ம மரமானார். அவர்களை எப்போதும் காத்து ரட்சித்த கிருஷ்ணரும் வேதமும்
பிராமணர்களும் வேறானார்கள். தனது வீர தீர பராக்கிரமத்தால் தாங்கி பிடித்த அர்ஜுனன் அடிமரம். அகன்று விரிந்த மார்பினாலும் தனது பராக்கிரமத்தாலும் பீமசேனன் கிளையானான். மாத்திரை புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள் பூவும் கனியுமானார்கள். இந்த அனுக்கிரமணிகா பர்வமானது முழு பாரதத்தையும் ரத்தின சுருக்கமாக உரைப்பது. பாண்டுவின் வீரத்தினால் பல யுத்தங்களில் ஜெயித்து ராஜ்யத்தை விஸ்தரித்தான். காட்டில் வேட்டையாடி ரிஷிகளுடனும் காட்டு வாசிகளுடனும் சேர்ந்து ஆரண்யத்திலேயே வசித்தான். உணர்ச்சியில் இருந்த மானை கொன்றான். அதில் ஆபத்தில் மாட்டிக்கொண்டு மாத்ரியை சதசிருங்கம் என்ற பெரிய குன்றில் புணரும் போது உயிரை இழந்தான். துர்வாச மகரிஷியிடம் தர்ம போதனையாக இரகசியமாக உரைக்கப்பட்ட மந்திரத்தினால் தர்மதேவதை, வாயு, இந்திரன் ஆகியோரால் குந்தி அனுகிரகிக்கப்பட்டாள். மாத்ரியிடமும் அம்மந்திரங்களை உபதேசம் செய்து அவள் அஸ்வினி தேவர்களை அழைத்து இரு குழந்தைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டாள். பாண்டவர்கள் அனைவரும் அவர்களது மாதாக்களின் பார்வையிலேயே காட்டில் வளர்ந்தார்கள். அனைத்து வேதங்களும் கற்றார்கள். நாட்கள் கால வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டன. வாரங்களும் வருஷங்களும் நாட்கள் பின்னேயே ஓடிக் கலந்து மறைந்தன. அழகாகவும் மிகுந்த தேஜஸோடும் அவர்கள் இளைஞர்களானதும் அக்கானகத்தின் சில ரிஷிகளால் திருதராஷ்டிரனை சார்ந்தவர்களிடம் கொண்டு வந்து விடப்பட்டனர். அவர்கள் நகருக்குள் பிரவேசிக்கும் போது விண்ணிலிருந்து புஷ்ப வருஷமும் நல்ல மனம் மிக்க சந்தன மழையும் பொழிந்தது. இதிகாசம் தொடரும்.